ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இது ரஞ்சி டேர்ன்ஸ். ஹலோ வணக்கம், வெல்கம். நான் உங்கள் ரஞ்சித் 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 டேவிஸ். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்கணும், மிகப்பெரிய காமெடி ஜாம்பவான்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடியன் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்த காலகட்டத்திலேயே வந்து ஒருத்தரால் நின்றுக்கிட்டே ஒரு காமெடி சொல்லி சிரிக்க வைக்க முடியும், எல்லாரையுமே வந்து இன்ஸ்பைர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்துறவர்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அவர் வந்து மிகப்பெரிய காமெடின்ற இந்த உச்சத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் கடுமையான உழைப்பு இருக்கு. இந்த உழைப்பை தாண்டி தான் வந்து இவர் வந்து இன்னைக்கு கால் ஓட்டியிருக்காரு. எங்க ஊர்ல அப்படிதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கல. காமெடி பறக்கும் நகைச்சுவை தெரியும். அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்க போறது மதுரை முத்து சார் அவர்கள் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பார்க்கும்போது நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்பதான் சொல்ல வர டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசா புரியும். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மதுரை முத்து இவர் வந்து பாத்தீங்கன்னா 1977 செப்டம்பர் 19 வந்து பிறக்கிறாரு. இவரோட தந்தை பெயர் பாத்தீங்கன்னா வீரசாமி, அம்மா பெயர் பாத்தீங்கன்னா முத்துலு. இவர் கூட பிறந்த சகோதரர் பாத்தீங்கன்னா பாண்டிங்கிறவர். அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்தா பிறந்து வளர்றாரு. இவரோட பள்ளி படிப்பு பாத்தீங்கன்னா மதுரையிலே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்து படிக்கிறாரு. பள்ளி படிப்புல பயங்கரமான சுட்டி நகைச்சுவை திறமை வந்து இங்கதான் அவருக்கு வந்து வித்துடுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நார்மலாக நம்ம ஒருத்தர் பேசுகிறோம்னு வைக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன காமெடி வரும், நம்மளும் சிரிப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடியெலாம் வரல. இதெல்லாம் வந்து சின்னதுலேருந்து இவர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அதை அப்சர்வ் பண்ணி அதே வந்து இவருக்கு மிகப்பெரிய காமெடி ஜாமவானாக இருக்கு, விதை போட்டிருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளும் நார்மலாக ஒரு பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போகும்போது கண்டக்டருக்கும் ஒரு பேசஞ்சருக்கும் உரிய காமெடி ஏதாவது ஒன்று நடக்கும். பள்ளிப்படிப்புகளோட கூட இருக்காங்களே இந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட் அவங்கள்ட்ட தான் பேசுவார் இல்லைங்களா, அவர்கள்ட்ட நடக்கிற காமெடி கண்டென்ட்லாம் வந்து இது பண்ணுறாரு. ஒரு அப்பா பையனா அப்பா பையன்ட்ட என்னென்ன காமெடி நடக்கும் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாரு. ஒரு அம்மா பொண்ணுன்னா அவங்கள்ட்ட என்ன காமெடி நடக்கும் அதை அப்சர்வ் பண்ணுறாரு. ஒரு மாமியா மருமகன்னா அவங்கள்ட்ட என்ன காமெடி நடக்கும் அதை அப்சர்வ் பண்ணுறாரு. இப்படி காமெடி பண்ணிகிட்டே இருந்திருந்தது கிளாஸில் மேக்ஸிமம் நம்ம படிக்கிற கிளாஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளாஸில் எல்லாருக்குமே வந்து ஒரு காமெடி பீஸ்னு ஒரு கிளாஸில் ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க லீவ் போட்டாங்க, நம்மளாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஐயோ அவன் ஏன்டா லீவ் போட்டான், அவன் தான் ஜாலியாக இருக்க மாட்டான், அவன் ஏன்டா வரல ஐயோ அப்படின்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்களா. அந்த மாதிரி இவர் வந்து கிளாஸில் வந்து எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். இவரோட யூமர்சன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய காமெடிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்கூல் லைஃப் வந்து இவர் முடிக்கிறாரு. 12th முடிச்சு மதுரையிலேயே காமராஜ் காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் வந்து போய் சேர்றாரு. சேர்ந்து இவர் வந்து பிகாம் எம்காம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் 2005 இவர் வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டிவி சேனலில் வந்து ஆடிஷன் எடுத்துருக்கேங்கடா, கலக்க போகுது யார், நீ போடா, நீ போய் ட்ரை பண்ணுறா, கண்டிப்பாக உனக்கு கிளிக் ஆகும் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இவரும் வந்து யோசிக்கிறாரு. எல்லார் மாதிரியுமே நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும், லக்ஷரி லைஃப் ஆடணும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், சினிமாவில் போகணும், அந்த மாதிரி பெரிய கனவுகள் வரலைங்க. சாதாரணமாக நம்மளை வந்து டிவியில் வர போகிறோம், நம்மளை வந்து எல்லாமே பார்ப்பாங்க, நம்ம ஊருக்காரங்க, நம்ம கிளாஸ்மேட்ஸ், நம்ம காலேஜ் மேட்ஸ் இவங்க எல்லாருக்கும் நம்ம காட்ட போகிறோம், நம்ம திறமைக்கு ஓரளவு தெரிய போதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இவர் வந்து இவருக்கு அந்த ஆசை துளிர் விடவே இவரும் வந்து ஆடிஷன் போகிறாருங்க. கேபிஏ ஆடிஷனில் போய் கலந்துக்கிறாரு, செலக்டும் ஆயிடுறாரு. குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் வரைக்கும் வந்து நல்லபடியாக வந்து ஒரு மிகப்பெரிய காமெடி ஜாம்பவான் அங்கே தான் வந்து ஒரு அடித்தளமாகவே அமைதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சன் டிவியில் வந்து அஸ்தபதியார்னு ஒரு ஷோ போகிறாரு. அஸ்தபதியார் ஒரு ஷோவில் போய் அதுலேயும் வந்து காமெடி எல்லாமே பண்ணுறாரு. இல்லை இன்னொரு கொடுமை என்ன, மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் பண்ணுற ஷோவில் வந்து ஊரில் பார்க்க முடியாது, என்ன சரியாக கேபிள் டிவி எடுக்காது, சரியாக சேனல் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு வர கிராமத்துலேருந்து வந்திருக்காரு இல்லையா, அதனால வந்து இந்த மாதிரி சூழ்நிலை அமையுது. 10 எபிசோடு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆரம்பத்தில் பண்ண 10 எபிசோடு வந்து ஊருக்காரங்க சரியாக பார்க்கவே இல்லையாமா. அதுக்கப்புறம் தான் டிவிலாம் வந்து சிக்னல்லாம் கிடச்சி அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்புறம் மதுரை முத்து வந்து இன்னொரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா ஆரம்ப காலத்தில் வந்து நான் வந்து நிறையா காமெடி சொன்னேன், நிறைய கருத்து சொன்னேன், அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை, ஏன்னா அப்போ வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி பெரிய அளவு கிடையாது, அதனால் வந்து அது போய் பெரிய அவர் ரீச் ஆகலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நான் நல்லதாக கெட்டதாக சொன்னால் உடனே ரீச் ஆயிருது. அந்தளவுக்கு சோசியல் மீடியா எல்லாமே வைரலாக இருக்குது, 24 மணி நேரமும் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனாலேயே இவர் சொன்ன பழைய காமெடிகள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா லேக்காங்கிற ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செஞ்சு இவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறகு 2 குழந்தைகளோட ஹாப்பியாக லைஃபாக வாழ்ந்துட்டுருக்காரு. திடீர்னு ஒரு நாள் எதிர்பார்க்காதான் அவரோட மனைவி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துடுறாங்க. இறந்த செய்தி கேட்டு மதுரை முத்து தேம்பி தேம்பி எழுக்கிறாரு, என்னோட 2 குழந்தைகள் தவிக்கிட்டு போயிட்டே, என்னையும் தவிக்கிட்டு போயிட்டே, இது மாதிரி எனக்கு யார் இருக்கா என்ன இருக்கா, இவங்களை 2 பேரும் நான் எப்படி வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரி அழுது இவர் வந்து கவலைப்பட்டிருக்க டைமில் தான் இவரோட மனைவியோட உயிர் தோழி நித்யாங்கிற வந்து இவங்களை வந்து இவர்கிட்ட பேசி இவரை புரிஞ்சுக்கிட்டு இவரை வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2வது திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, ஹாப்பியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மதுரை முத்து அப்படி என்னதான் பண்ணிட்டாருன்னு நீங்கள் கேட்கலாம், என்னங்க பண்ணலை, சாதாரண ஒரு வர கிராமத்தில் பிறந்து 93 கவுண்டரிக்கு போய் அங்கே போயிட்டு ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணி எல்லாத்தையும் கலக்கி எல்லா பட்டிமன்றத்துலையும் கலந்துருக்கிறாரு.
இந்த அளவுக்கு அவர் ஃபேன் பேஸ் உருவாக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 25 அவர்ஸ் வாங்கியிருக்காரு, சிறந்த நகைச்சுவை காமெடி மன்னன்கிற பட்டம் வாங்கியிருக்கிறாரு, அதுக்கும் மேலே 25 தமிழ் சினிமா படங்களை நடிச்சிருக்கிறாரு, எல்லா டிவி ஷோலையும் வந்திருக்காரு, சோசியல் மீடியாவில் வைரலாக இருக்காரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, மதுரை முத்து அழப்பறையின்னு அந்த சேனலில் கலக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து இவர் இல்லாத பேரை இல்லைன்னு சொல்லலாம். அண்ட் இவரை வச்சே நிறைய பேர் சம்பாதிச்சு இன்னைக்கு இவர் காமெடியெல்லாம் போட்டு டப்மாஸ் பண்ணியெல்லாம் ஃபேமஸ் ஆனவங்களும் இருக்காங்க. இப்போ குக்கு வித் காமெடி ஷோவில் கூட இவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த காமெடியில் கூட இவருக்கு மதுரை வீரந்தானங்கிற ஒரு பிஜிஎம் போட்டு இவரை வந்து கௌரவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் கலக்கப்போதையார் காமெடி ஷோவில் வந்து மிகப்பெரிய ஜட்ஜாகவும் இருந்து 5 நடுவில் அவரும் ஒருத்தராகவும் இருந்து சாதிச்சு காட்டிருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? எங்கேயோ இருக்கிற ஒரு நாட்டுக்கு போய் இங்கேருந்து ஒரு மதுரைக்காரன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க எல்லாத்தையும் செரிக்க வச்சு காமெடியெல்லாம் காட்டி எத்தனையோ பலகுரல் மன்னனுக்கு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நானும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்கிற அனுபவத்தில் சொல்கிறேன். சும்மா போவோம், அங்கே போய் வாய்ஸ் பண்ணுவோம், பேசுவோம், வருவோம்னு இல்லாமல் எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சிந்திக்கவும் வச்சு தமிழனோட சிறப்பை அங்கே காட்டிட்டு வந்திருக்காருனா மதுரை முத்துங்கிறது சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஒரு நகைச்சுவை மன்னன் பற்றி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. தொடர்ந்து அவர் காமெடி பாருங்க. மேலும் மேலும் அவர் நகைச்சுவை பண்ணி நம்மளால சிரிக்க வைக்கணும், நம்மளும் அதை பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி உங்களிருந்து விடைபெறுவது அட்டல் தேர் பை ஃப்ரம் ரஞ்சித் ரஞ்சி ரஞ்சி டென்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை, இது ரஞ்சி டென்ஸ்.